ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அம்சான்ஸ் கிச்சன். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி நம்ம அம்சான்ஸ் கிச்சன் சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஆத்தென்டிக் பஞ்சாபி ரெசிபி, ராஜ்மா மசாலா. எவ்வளோ ஈஸியாக வீட்டிலே பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு சைடிஷாக இதை நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை இடியாப்பம், ஆப்பம், சாதம், சப்பாத்தி, பூரி எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். ரெண்டு பெரிய வெங்காயமே சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ராஜ்மாவை நைட்டு ஒரு 7 to 8 hours ஊற போட்டுருங்க. அப்புறம் மறுநாள் காலையில் 5 whistles லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுருங்க. இந்த தண்ணியை நம்ம குருமாவில் சேர்க்க போகிறோம். ஸோ வேக வச்ச தண்ணியை நீங்கள் தூர போட்டுறாதீங்க, தண்ணியோடு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம டயட்டில் எப்போவுமே கொண்டைக்கடலை, தட்டாம்பயிறு, இந்த மாதிரி ராஜ்மா, இந்த மாதிரி பயிர்கள் வந்து கண்டிப்பாகவே சேர்த்துக்கணும். ஏன்னா இதில் அதிக அளவில் ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ இதையும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம், சோம்பு தாளிச்சுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்க அப்படின்னா வெங்காயம் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும். ஸோ இதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நமக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிருங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா கிண்டிடலாம். இதே நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் இது அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும். தீயை எப்பவுமே மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு 3 minutes நான் அதை வேக விட்டுருக்கேன். தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைம் நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம். 1 spoon வத்தத்தூள், 1 spoon மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது மூணு தாங்க. இதை மூணையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை இன்னும் 2 minutes வேக விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இப்படி திக்காகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு நம்ம இப்போ வச்சிருக்கிற ராஜ்மா, வேக வச்சு 5 whistles வேக வச்சிருக்கிற ராஜ்மாவை கொஞ்சம் தண்ணியோடு இதில் சேர்த்துக்கிறேன். பாதி தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் வெளியே. கொஞ்சமாக தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க. நமக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையாப்பில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதை இன்னொரு 5 minutes நம்ம இதை வேக வைக்க போகிறோம். 5 minutes ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ராஜ்மா மசாலா நமக்கு சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக 1 spoon அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் 1 spoon அளவுக்கு கசூரி மேத்தி, அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை தூவி இதை நல்லா கிண்டிட்டு இப்போ நமக்கு பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனால் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இப்போ இது மேலே கொஞ்சமாக 1 spoon அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துட்டு இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட போகிறேன். 15 minutes கழித்து நம்ம இதை திறக்கலாம். 15 minutes ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். நமக்கு ராஜ்மா மசாலா ரொம்ப ஈஸியாக, அதுவே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நமக்கு வீட்டிலே ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதை ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, நான், ரோட்டி எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். அம்சான்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.